ஹாய் கைஸ் நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் எக்ஸாமுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக உங்களோட இமேஜ் அண்ட் சைனை ஒரு குறிப்பிட்ட பிக்சல் அண்ட் குறிப்பிட்ட கேபிக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் உங்களோட இமேஜை எப்படி ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம பசங்க அதிகமாக அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண வெப்சைட்டு க்ராக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் ஆப்ஷன் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நம்ம இப்போது வேறு ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சாச்சு. அந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்னும் ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ரீசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். உங்களோட ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சிம்பிள் இமேஜ் ரீசைசர் .com அப்படின்னு மட்டும் கொடுங்க. ஜஸ்ட் சிம்பிள் இமேஜ் ரீசைசர் .com அப்படின்னு கொடுத்து என்ட்ரை கொடுங்க. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு அந்த வெப்சைட்குள்ளேயே வந்துடும். அந்த வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியான விஷயங்க. ஸோ இதில் வந்து இங்கே பெர்சன்டேஜ், இங்கே டைமென்ஷன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பர்சன்டேஜில் நீங்கள் இன்க்ரீஸு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுவே டைமென்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டைமென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ டைமென்ஷன் கிளிக் பண்ணால் வித் என்ன ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி இமேஜை செலக்ட் பண்ணணுங்க. ஸோ செலக்ட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இமேஜை இப்போ மாற்ற போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு சைனாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை மாற்றணும் அப்படின்னா அது ஃபோட்டோவை கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் வந்து மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் நேம் வந்துருச்சு. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன், இது வந்து சைன் அப்படிங்கிறதால இந்த சைனோட டைமென்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நமக்கு டான்செட்டில் சொல்லியிருக்கக்கூடியது 200x70. ஸோ வித் 200 அண்ட் ஹெயிட்டு 70 அப்படிங்கிறதால அதை மட்டும் கொடுத்துட்டு இங்கே ரீசைஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ரீசைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ரீசைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இமேஜி ரீசைஸ் ஆகி டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு காமிக்கும். இப்போது இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜே ஷோ ஆகும். ஸோ இப்போது ஷோ ஆகுது. ஸோ நமக்கு தேவையான அதே சைஸில் வந்திருக்கு. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் இருக்கும். ஸோ இதே ஒரு ஃபோட்டோவை பண்ணணுமா? ஸோ அதே தாங்க, செலக்ட் இமேஜ், இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ்குள்ளே வாங்க. ஃபைல்ஸ்குள்ளே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபை நீங்கள் வந்து இப்போது ரீசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால ஃபோட்டோகிராஃபை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இமேஜஸ்க்குள்ளே என்னோடய ஃபோட்டோவை நான் எடுக்க போகிறேன். உங்களோட ஃபைலில் உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போது என்னோடய ஃபோட்டோவை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் இல்லை, இதோ இருக்கும், இங்கே பாருங்கள். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃபோட்டோ வந்துருச்சு. இதில் டைமென்ஷன் எனக்கு வித்து 200 இருக்குது, ஹைட்டு 300 வேணும் இல்லையா? ஸோ அதானே சொல்லியிருக்காங்க, கொடுத்து ரீசைஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ரீசைஸ் கொடுத்ததும் டவுன்லோட் அப்படின்னு காமிக்குது. இப்போது டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த இமேஜ் பாருங்கள் சைஸ் மாற்றி காமிக்குது. ஸோ அவ்வளோதான், சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சைஸில் தான் எனக்கு வேணும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் டவுன்லோட் இமேஜ் கொடுத்தேன் அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு ஃபைல், அவ்வளோதாங்க. சிம்பிள் மேட்ரு, அதுவும் பாருங்கள் வெறும் 13 KB டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற கேபியை விட ரொம்பவே கம்மியான கேபிள் தான் டவுன்லோட் ஆகும், அதுவும் கிளியராக இருக்கும். அதனால் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து இமேஜை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க,
இதை நீங்கள் டான்செட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சி கூட இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் கூட நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜை ரீசைஸ் பண்ணிக்கலாம், சைனையும் ரீசைஸ் பண்ணிக்கலாம். என்ன இமேஜில் கீழே உங்களோட நேமும் தென் டேட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை பெயிண்டில் வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.